பேச பேச இனிக்கும் உலகின் ஒரு சில மொழிகளில் தமிழ் மொழி என்று குறிப்பிட்டிருந்தோம். இவர் பேசும் பொழுதும் இவருடைய முகபாவத்தின் பொழுதும் தமிழ் மேலும் இனித்தது. வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஷானுகா, இது உங்களுடைய நேரம். அனைவருக்கும் வணக்கம். இலங்கை ஆசியாவில் வளர்ந்து வரும் ஆச்சரியம் என்பது 10 வருட அபிவிருத்தி திட்டத்தின் தூர நோக்காகும். அத்தூர நோக்கை அடைய வேண்டுமாயின் எமது நாடானது முதலில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். அவ்வாறு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் தோழர்களே? எமது நாட்டில் உள்ள உற்பத்திகளை நாம் அதிகரிக்க வேண்டும். ஆனால் இன்று அரசு அவ்வாறான அதிக உற்பத்திகளை மேற்கொள்கின்றனவா என்பது கேள்விக்குரிய. ஆனால் தனியார் மயமாக்கல் நிறுவனங்களோ அதிக உற்பத்திகளை மேற்கொள்கின்றன. தனியார் அதிக உற்பத்தியை மேற்கொண்டு பொருளாதாரத்தை வளர்த்திருக்க நாட்டின் பணவீக்கம் 7 புள்ளிகளில் அதிகரிக்க வேண்டும். தோழர்களே, நீங்கள் வினவியது சரிதான். அரசு என்ன செய்கின்றது? அரசு வீண்விரயங்களிலே அதிகமாக ஈடுபடுகின்றது. உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கையில் கடந்த வாரங்களில் இடம்பெற்ற ரகர் போட்டிகளுக்காக அரசாங்கம் ஒரு பெரும் கோடிக்கணக்கான பணத்தினை செலவழித்து இந்தியாவில் இருந்து ஹாலிவுட் நடிகைகளை கூட்டி வந்து. அப்படி என்றால் அந்த ரகர் போட்டியை அத்தனை செலவுகளையும் தனியார் மேற்கொண்டிருக்க அது பொருளாதார வீழ்ச்சி அல்ல என்று விரும்புகிறீர்களா? அதுதான் தோழரே, நீங்கள் செய்வது வாதம் அல்ல, விதண்டா வாதம். அதாவது நான் கூறும் கருத்தினை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நீங்கள் கேள்வி கேட்டீர்களே, ஆனால் எனக்கும் இலகுவாக இருக்கும். நான் கூறியது அரசானது அந்த போட்டிக்காக 1000 கோடி கணக்கான ரூபாயை செலவு செய்து இந்தியாவில் இருந்து ஹாலிவுட் நடிகைகளை இறக்கி அரசானது என்ன சொல்கின்றது, நாளை நிமித்தம் இன்று என்ற ஒரு நிபந்தனையின் மூலம் ஏழை மக்களின் வீடுகளில் எரியும் விளக்குகளை அணைக்க சொல்கின்றது. இதற்கும் அரசு உடைமைகள் தனியார் மயமாக்கப்படுவதால் பொருளாதாரம் வளர்ச்சியுற்றது என்பதற்கும் தொடர்பினை விளக்குங்கள். ஒரு முறை தோழர்களை சொல்லிக் கொண்டு வருகின்றேன், கொஞ்சம் அமைதியாக கேளுங்கள். அரசானது எமது ஏழை வீடுகளின் மின்னொலியை நாளை நிமித்தம் என்று ஒரு நிபந்தனையின் பேரில் நிறுத்தி வைக்குமாறு கூறுகின்றது. ஆனால் அந்த ரகர் போட்டியிலே அவர்கள் ஆடும் நடனத்தை நாம் எல்லாம் கண்டு ரசிக்க வேண்டுமா? அதற்காக விடிய விடிய மின்சாரத்தை போட்டு வைத்துக் கொண்டிருந்தது. இதன் மூலம் தெரியவில்லையா உங்கள் அரசாங்கம் எங்கே நிற்கின்றது என்று? நீங்கள் எவ்வாறு தோழர்களை கூறுகின்றீர்கள்? தற்போது மின்சார சபையின் ஒரு பகுதி கூட தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆக அங்கு தனியாரின் பங்கு அதில் உள்ளது, ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால்? தோழர்களே, நீங்கள் கூறியது சரிதான். ஆனால் அக்கட்டளை பிறப்பித்தது அரசுதானே, தனியார் இல்லையே தோழர்களே. மேலும் அப்படி என்றால் 2 முறை தாங்கள் கூறினீர்களாம் நான் கூறுவது சரி என்று. பிறகு எதற்காக இன்னும் விதண்டாவாதம் செய்கிறீர்கள்? நீங்கள் கூறும் பிழைகளை சரி என்று கூறினேனே தவிர உங்கள் வாதத்தை அல்ல தோழரே. மேலும் இதுவரை காலமும் அதிக வருமானத்தை ஈட்டி தந்த துறையாக எமது நாட்டில் சுற்றுலாத்துறை காணப்படுகின்றது. ஆனால் அதே சுற்றுலாத்துறையின் மூலம் 2012 1 பில்லியன் ரூபாயை அதிகரிப்பதற்காக சுற்றுலாத்துறை தனியாரிடமா உள்ளது? அதைதானே தோழரே நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். சுற்றுலாத்துறையின் மூலம் 2012 இதுவரை காலமும் உழைத்த பணத்தை விட 1 பில்லியன் ரூபாயை அதிகமாக உழைப்பதற்காக அரசானது தோழரே தனியாருக்கல்லவா ஊக்குவிப்பை வழங்குகின்றது. அரசே தனியார் மயமாக்கலை ஆதரிக்கும் பொழுது நீங்கள் ஏன் தோழரே விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எனவேதான் தனியார் மயமாக்கலை அரசே ஊக்குவிக்கின்றது. இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் உற்பத்திகளை அதிகரிக்கின்றன. இந்த மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்கின்றது. இதன் மூலமே நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. நன்றி. மிகச்சிறந்த அழகான வார்த்தை பரிமாற்றங்களுக்காக இரு மாணவர்களுக்கு நன்றிகள், பாராட்டுகள். உண்மையில் இந்த 2ம் சுற்றை சரியாக புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு இரு பாடசாலை அணிகளும் விவாதித்திருந்தார்கள். நன்றாக இருந்தது கேட்க, பார்க்க, ரசிக்க. தொடர்ந்து நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம் 3ம் சுற்றில். இது உங்கள் சக்தியின் தி டிபேட்டர். மூன்றாவது சுற்று. 2 அணிகளும் தமது அணியிலிருந்து மூவரினை தேர்வு செய்து அனுப்புவர். ஒரு குழுவிற்கு 3 நிமிடங்கள் வழங்கப்படும். அவர்கள் தமக்குள் நேரத்தினை பகிர்வு செய்து பேச வேண்டும். ஒவ்வொரு அணியிலிருந்தும் 3 போட்டியாளர்கள் பங்கு பெற வேண்டும். முதலில் நாம் பாடசாலைகளை அழைக்கலாம். அன்பீல்ட் தமிழ் மகாவித்யாலயம் மற்றும் புவனேஸ்வரா இந்து கல்லூரி.
ஒவ்வொரு அணிக்கும் தலா 3 நிமிடங்கள் வழங்கப்படும். இந்த வழங்கப்பட்ட 3 நிமிடங்களுக்குள் தமது கருத்துக்களை இவர்கள் பரிமாற வேண்டும். முதலில் அன்பின் தமிழ் மகாவித்தியாலயத்திலிருந்து முதல் கருத்து பகுதி. எங்களுடைய தலைப்பின்படி இன்னொரு முக்கியமான விடயத்தினை எடுத்து நோக்கும் இடத்து, உட்கட்டமைப்பு வசதிகளை எடுத்து நோக்கும் இடத்து, போக்குவரத்து தொடர்பான களஞ்சியப்படுத்தல் காப்புறுதி என்பவற்றிலே தனியார் முதலீடுகளை வழங்குவதன் ஊடாக அத்துறைகள் வளர்ச்சி பெறுகின்றன. அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. இன்று நாடு முழுவதும் பாதை அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவை அரசினால் மேற்கொள்ளப்பட்டாலும் தனியாரின் ஊடாகவே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. சிறந்த முகாமைத்துவம், நேர விரயமின்றி நேர்த்தியான வேலை திட்டத்தின் கீழ் நகரம் தொடக்கம் கிராமம் வரை பாதை அபிவிருத்தி செய்யப்படுவதனால் கிராமத்தில் செய்யப்படுகின்ற உற்பத்திகள் நகரிக்கு வருகின்றது. இதன் காரணமாக வங்கி கடன்கள் காப்புறுதிகள் விரிவுபடுவதுடன் கிராமத்தில் காணப்படுகின்ற சிறு முயற்சியாளர்கள், கைத்தொழிலாளர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள் என அனைவருமே பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்பவர்களாக காணப்படுவர். இதன் காரணமாக பொருளாதாரம் என்பது வளர்ச்சி போக்கிலே செல்கின்றது. மேலும் மத்திய வங்கியினுடைய அறிக்கையின் பிரகாரம் இன்று அரசிடம் காணப்படுகின்ற 11 சேவை துறைகளானது தனியார் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், சேவை துறையிலும் தனியார் என்பது சிறந்து விளங்குகிறது. எனவே இது மட்டுமல்லாது ஏனைய துறைகளான தயாரிப்பு கம்பெனிகள், நிதியியல் கம்பெனிகள், பணியியல் கம்பெனிகள் என பல்வேறுபட்ட கம்பெனிகளும் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி போக்கிலே செல்கின்றது. நன்றி. நன்றி. தொடர்ந்து கொண்டே சொல்ற இந்த கல்லூரி மாணவனின் முதல் விவாதம். இன்றைய தலைப்பு, அரச உடைமைகளை தனியார் மயமாக்கல், காப்புறுதி, சுகாதாரம் என்று இவர் அடுக்கியவை அனைத்தும் தனியார் தமது சொந்த முதலீடுகளில் உருவாக்கியவை. அங்கே அரசு உடைமைகள் தனியார் மயமாக்கப்படவில்லை. இன்றைய நிலையிலே தனியார் மயமாக்கல் மூலம் உச்சிக்கு செல்வது முதலாளித்துவம் மட்டும்தான். முதலாளிகள் அனைத்து உழைப்பையும் தனியாரிடமிருந்து சுரண்டி விட்டு தொழிலாளிகளை குப்பையில் போடுகின்றார்கள். அங்கே வளர்ச்சி சமத்துவமான வளர்ச்சி அல்ல. தராசு தட்டிலே ஒரு தட்டு உயர்வதும் இன்னொரு தட்டு தாழ்வதும் பொருளாதார வளர்ச்சியா என்ன? இருதட்டம் சமனாக இருக்க வேண்டும், அதுதான் பொருளாதார வளர்ச்சி. இன்றைய நிலையிலே அந்நிய நாட்டின் முதலீடுகள் நம் நாட்டுக்கு வருகின்றதாம், அந்நிய நாட்டு கம்பெனிகள் நம் நாட்டிற்கு வந்து முதலீடுகள் செய்கின்றனவாம். அப்படியானால் அந்நிய செலாவணி, இலங்கையின் அந்நிய செலாவணி வீதம் ஏன் என்று குறைந்து கொண்டு செல்ல வேண்டும்? அன்று $33 இருந்த அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை இன்று $133 மாறியிருக்கின்றது. இதோ இருக்கிறது மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை அதற்கான ஆதாரமாக. இன்றைய நிலையிலே தனியார்களின் தலா வருமானமானது அதிகரித்து சென்றிருக்கின்றதாம். ஆனால் இன்று 78 இருந்த ஒரு மனிதனின் தனிப்பட்ட கடனை விட இன்று 26 அதிகமான கடனை ஒரு இலங்கை குடிமகன் ஒருவன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படியானால் எங்கே அங்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது? பொருளாதார வளர்ச்சிக்கான சுவடே அங்கு காணப்படவில்லை. இன்றைய நிலையிலே எந்த கோணத்தில் பார்த்தாலும் தனியார் மயமாக்கல் மூலம் பொருளாதார வளர்ச்சி காண்பது என்பது ஏதோ ஒரு வகையில் ஒருவர் சார்ந்ததாகவும் இன்னொருவர் குறைந்ததாகவுமே நடைபெற்று வருகின்றது. இந்தியாவிலே அம்பானி வளர்ந்தான், அது அவன் தனி மனித பொருளாதார வளர்ச்சி. ஆனால் இந்தியா இன்னும் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வரும் நாடுதான். காரணம், அங்கே ஒருவன் மட்டும் வளர்ந்துள்ளான், இனியோர் வளரவில்லை. நன்றி. நன்றி. தொடர்ந்து அன்பீல்ட் தமிழ் மகாவித்தியாலயத்திலிருந்து அடுத்த விவாதி. அடுத்ததாக அரசுத்துறை நிறுவனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு போட்டிகள் குறைவாகவும் ஊழியர் குறையும் அதிகமாகவும் விரயம் அதிகமாகவும் சேவை தரம் குறைந்ததுமாக காணப்படுகிறது. இவ்வாறு காணப்படும் பொழுது அது பாரிய சிக்கலாக காணப்படுகிறது. இவ்வாறு பாரிய சிக்கலானது அரசு நிறுவனத்தை வெற்றி நோக்கி அடைவதற்கு தடையாக காணப்படுகிறது. இத்தடையானது பொருளாதாரத்தை தடை செய்வதாகவும் காணப்படுகிறது. ஆனால் தனியார் மயமாக்கலில் இவ்வாறு நிலை காணப்படுவதில்லை. எனவே அங்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அரசு துறைக்கு கிடைக்கும் லாபமானது பொதுநல சேவைகளுக்கு அது பயன்படுத்துகிறது. ஆனால் தனியார் மயமாக்கலோ அது ஒரு தொடர்ச்சியான வணிகத்திற்கும் எதிர்கால தேவைகளுக்கும் மற்றும் ஆராய்ச்சி அபிவிருத்திக்கு பயன்படுத்துகிறது. இதனால் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைகிறது. நிறுவனத்தினால் வருமானம் வளர்ச்சி அடைகிறது. வருமானத்தினால் பொருளாதாரம் என்பது வளர்ச்சி அடையக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகிறது. முதலீட்டை பற்றி கூறினீர்களே, முதலீட்டு அதிகரிக்கும் பொழுது சேவை அதிகரிக்கும், சேவை அதிகரிக்கும் பொழுது பொருளாதாரம் என்பது அதிகரிக்கப்படும். நன்றி. நன்றி. தொடர்ந்து கோணேஸ்வரா இந்த கல்லூரி மாணவன். எதிர்த்தரப்பு கூறியது போல அரசின் பொறுப்பை குறைக்கின்றேன் என்று வீராப்புடன் பேசி அரசினால் லாபத்துடன் நடத்தப்பட்ட பூகோடை புடவை ஆலை, கந்தளாய் சர்க்கரை ஆலை, கொழும்பு கொமர்ஷியல் பெர்டிலைசர், இங்குறான சீனி கம்பெனி, மத்தேகம புடவை ஆலை, கமெண்ட கிரவை கம்பெனி அனைத்தையுமே நட்டப்படுகுழிக்குள் தள்ளிய தனியாரின் தனித்திறமையை நீங்கள் மறந்திருந்தால் அரசின் ஆதாரமான இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நன்றி. தொடர்ந்து அன்பீல்ட் தமிழ் மகாவித்தியாலய மாணவி. தோழர்களே, நீங்கள் கூறியது போல நட்டம் அடைந்தது தனியார் மயமாக்கலினால் என்று கூறினீர்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவ்வாறு நட்டமடைந்த 7 நிறுவனங்களில் மிகுதி 2 அரசு மீண்டும் தனியாரிடம் ஒப்படைத்தது? ஏன் அரசுக்கு தெரியாதா தனியார் மயமாக்கலினால் நிறுவனங்கள் நட்டம்?
அதிகாரிகளையும் எனக்கு வழங்க வேண்டும். ஆனால் அரச துறைகளிலோ அவ்வாறு அல்ல. தனது மேலதிகாரிகளிடம் கேட்டே அவ்வாறு செய்யும் பொழுது அங்கு உற்பத்திகள் சீராக நடைபெறுவதில்லை. ஆனால் தனியார் மயமாக்கலிலே அவ்வாறு சீராக. நன்றி மாணவி, உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. தொடர்ந்து கோணேஸ்வரந்த கல்லூரி மாணவன். உலக சந்தையில் ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உள்ளது. எனவே அங்கு என்ன நெருக்கடி ஏற்படினும் மக்களின் வாழ்க்கையை பாதிக்காத நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும். ஆனால் தனியார் தமது லாபத்தை எங்கு திணிக்கிறான்? உங்களில் தானே. பிறகு எவ்வாறு உங்கள் வருமானம் அதிகரிக்கும்? நாட்டில் சமநிலை பொருளாதாரம் கூடும். பிற நாட்டு கம்பெனி ஒன்று நமது நாட்டிலே வந்து முதலையிட்டு இங்கு ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது என்ன நடக்கிறது? அந்த துறை சார்பாக எந்த நாட்டில் எந்த வீழ்ச்சி நடப்பினும் அனைத்து நாடுகளையும் உடைத்தெறிகிறது அல்லவா? அப்படியான சந்தர்ப்பத்தில் நாமும் அதற்கு பாதிக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிரயத்தை குறைக்கின்றோம், வினைத்திறனை கூட்டுகின்றோம் என்ற பெயரில் இன்று தனியார் என்ன செய்கிறார்? தரமற்ற பொருட்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார். இலங்கையிலே 13 கார்கள் எரிந்து சாம்பலாகிய சம்பவம் செய்தித்தாளில் அறிந்ததே. எனவே இவ்வாறு மக்கள் மீண்டும் மீண்டும் செலவினூடாக வறுமை கோட்டிற்குள் தள்ளப்படுகிறார் அரச உடம்பு. நன்றி, நேரம் முடிவடைந்து விட்டது. நல்லதொரு விவாதத்தை வழங்கியிருந்தார்கள் இரு பாடசாலை மாணவர்களும். இரு பாடசாலை மாணவர்களுக்கும் எமது நன்றிகள், பாராட்டுகள். மாணவர்களிடையே தேடல் கூடியிருக்கின்றனர். அவர்கள் நன்றாக தேடுகிறார்கள். தேடி அறிந்த பொருட்களை, தேடி அறிந்த தகவல்களை இன்று பயந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விவாதத்தின் இறுதி கட்டம், இறுதி தொகுப்புறையில் சந்திக்கும் வரை ஒரு சிறிய இடைவேளை. இது உங்கள் சக்தியின் டிபேட். டிபேட்டர்.